ஹாய் பட்டீஸ், இன்றைக்கி வந்து ஒரு எடிட்டிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். நேற்றே உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து சேலஞ்ச் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு இஎஃப்எக்ஸும் ஷேர் பண்ணுங்கள், அது வந்து பிரேக் டவுன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஷிவ் விஎஃப்எக்ஸ் மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் தம் சென்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த மோ கிராப்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன்ல. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அது வந்து அலைட் மோஷனில் பண்ண முடியுமான்னு தெரியல. அவங்க அலைட் மோஷனில் பண்ணாங்களா இல்லை வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பண்ணாங்களா கண்டிப்பாக எனக்கு தெரியல. ஸோ நம்ம அலைட் மோஷனில் பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறேன் அதெல்லாம் எனக்கே தெரியல. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படி சொல்கிறது, நான் எப்படி லைவாக பிரேக் டவுன் பண்ணுவேன், நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க பண்ண சொல்கிறீங்கன்னா அதை நான் வந்து எப்படிலாம் கவனிப்பேன், இந்த மாதிரிலாம் வந்து ரிசர்ச் பண்ணி அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி அதை எப்படி உங்கள் டுட்டோரியலில் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது டுட்டோரியல் கிடையாது, ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டாக ஃபன்னாக இந்த வீடியோ சூப்பராக இருக்க போது ஜஸ்ட் ரிலாக்ஸ், கம் ஆன் லெட்ஸ் கோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீடியோஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க, நம்ம வந்து இமேஜ் வச்சு பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகும் ஃபோனு. ஸோ வந்து நான் எப்பவும் அப்படி தான், எப்பவுமே வந்து இமேஜ் வச்சு எடிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவேன், அதாவது வீடியோவாக ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ பார்க்கலாமாங்க. இதில் மொத்தமாக 62 லேயர்ஸ் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறையா லேயர்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நிறைய குரூப் லேயர்ஸ் இருக்குது, குரூப் லேயர்ஸ்க்குள்ளே நிறையா லேயர்ஸ் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 லேயர்ஸ்க்கு மேலே ஆட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ண மாதிரி இருக்குது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா அப்படி அலைட் மோஷனில் பண்ணியிருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே லேக் ஆச்சு. என் ஃபோன் 6 GB ரேம் தானே, ரொம்பவே லேக் ஆச்சு. அப்படி அவங்க அலைட் மோஷனில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 6 GB ரேம் அதிகமாக இருந்திருக்கும், 8 GB 12 GB இருந்திருக்கும், இல்லைன்னா ஐஃபோன் வந்திருக்கும். அலைட் மோஷனில் பண்ணியிருந்தா அப்படி அலைட் மோஷனில் பண்ணல அப்படின்னா ஐஃபோனில் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஆஃப்டர் பண்ணியிருப்பாங்க. என்னோட கெஸ்ஸிங், அவங்கள்ட்ட போய் டேட்டா எதுவும் பேசவும் இல்லை, எதுவும் கேட்கவும் இல்லை, என்னோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் அவங்க வந்து கமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் சீரியஸ்லி சொல்கிறேன், ரொம்பவே ஒரு ஃப்ரேம் பார்த்து பார்த்து எடிட் பண்ணிணா ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன் நல்ல ஃபியூச்சர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டே 2, வந்து நேற்று நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் நேற்று வந்து நைட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு, நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ஒரு 4 hours 5 hours கிட்ட பண்ணிடுமேன்னு நினைக்கிறேன். லெவல் டுவெல் 1 2 3, ஆமாம் ஒரு 5 hours அங்கிட்டு. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா 5 hours, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து லெவல் 12 1 2 3, ஆமாம் ஒரு 5 10 hours 11 hours கிட்டே பண்ணியிருக்கேன். 11 hours ஒரு 14 seconds ஃப்ரேம் இருக்குல்ல, ஒரு செகண்ட்ஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நிறைய கற்றுக்கிட்டேன் அது மூலிமா, நிறைய எப்படி கர்வ்ஸ், இந்த மாதிரி கர்வ்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் சேலஞ்ச் மூலிமா. சேலஞ்ச் கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் சரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தேன், உன்னால் முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க, சில பேர் உன்னால் முடியும் அப்படி சொல்லியிருந்தீங்க, மெசேஜ் பண்ணேன். இதை சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நம்ம வந்து நாளைக்கு என்ன வீடியோஸ் வேணும், டுட்டோரியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், அதையும் நான் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எதாவது சேலஞ்ச் இல்லைன்னா கொடுங்க, அதையும் நான் பண்ணுறேன். டெய்லி ஏதாவது சில வீடியோஸ் ஜாலியாக ஏதாவது பண்ணிட்டே போகலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள், நான் கம்யூனிட்டி டேபில் வந்து கொடுக்குறேன், 1 to 5 ரேட்டிங் கொடுக்குறேன். அதில் வந்து நம்ம எடிட்டிங் வந்து என்ன ரேட்டிங் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக கொடுங்க. கண்டிப்பாக வந்து ஷிவ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஷிவ் விஎஃப்எக்ஸ் பண்ணதுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு 100 out of 100 கொடுப்பேன். செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. சொல்ல போனால் சிம்பிளாக சொன்னால் வேறு லெவலாக இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து நாளைக்கு ஒரு தரமான ஒரு வீடியோ கண்டிப்பாக சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், டாடா.